வணக்கம் சார். சென்னையில் நடக்கக்கூடிய இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல கலந்துகிட்டு இருக்கீங்க, உங்களோட பார்ட்டிசிபேஷன் இதுல என்ன, எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம்? ஓகே, இங்க நாங்க வந்து ஐடி டெவலப்மெண்ட்காக கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில ஒரு எம்ஓயு சைன் பண்றோம். 1000 crore ப்ராஜெக்ட், ஒரு 1 million square feet ஏரியா ஆஃப் பில்டிங் இஸ் கமிங் அப் வித்தின் 2 இயர்ல வந்துடும். ஆல்ரெடி எங்களோட ஐடி பார்க்கில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் 60,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்னால ஒரு 7,000 to 9,000 people வில் கெட் ஆட் ஆகும். அதுதான் எங்களோட பிளான் ஹியர். சார், மோஸ்ட்லி உங்களோட வந்து பார்ட்டிசிபேஷன், அதாவது ஒரு லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹையர் பண்ணுறீங்களா இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து கூட ஹையர் பண்ணுறீங்களா? அதாவது மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் இங்கேருந்து தான் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து வராங்க, பெங்களூர். அதேமாதிரி தமிழ்நாட்டை விட்டு வெளியூர் போனவங்களும் இப்போ திரும்ப வந்துருக்காங்க, ஏன்னா இவ்வளோ நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கோயம்புத்தூர்லாம் இல்லை. ஸோ என்டையர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து டேலண்ட் பூல் நல்லா இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ நாள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வெளியிருந்தாங்க, இப்போ எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து லே ஆஃப் வந்து அதிகமாக நடக்கிறதா ஒரு இது இருக்குது, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா லேபர்ஸ் இப்போ நீங்கள் ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு இன் ஃபியூச்சர் லைக் 6 மந்த்துக்கு அப்புறம் மேபி அவங்க லே ஆஃப் பண்ணிட்டா அந்த மாதிரி சுச்சுவேஷனு? ஏன்னா இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன, கோயம்புத்தூர் பொறுத்தளவு நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த லே ஆஃப் ப்ராப்ளம் எல்லாம் வரல. எங்களுக்கு ஈவன் ஆள் கிடைக்கிறது இல்லை, இப்போது டேலண்டே இருந்தாலும் வெளியிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இது நல்லா போயிட்டுருக்குங்க, ஜூனியர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சென்னைக்கு அடுத்து இப்போ கோயம்புத்தூர் தான் வந்து ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஃபெசிலிட்டிஸ் லைக் வாட்டர்லேருந்து எல்லாமே வந்து ஒரு குட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிளேசஸாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டோட ஃபெசிலிட்டி இருந்தாலும் ஃப்ளைட்ஸ் இல்லை. இப்போது சென்னைக்கு வரணும் கூட காலையில் 2 flight இருக்குது, வீட்டுக்கு ஈவினிங் போனால் 2 flight அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃப்ளைட் இருந்தால் இனியும் நல்லாயிருக்கும், பட் கவர்மெண்ட் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம், பட் இது வரைக்கும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன? ஆக்சுவலாக வர அப்கமிங் இயராக இருக்கட்டும், அடுத்து இப்போ இங்கே நடக்கக்கூடிய குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் என்ன மாதிரி உங்களோட பிளான்ஸோடு வந்திருப்பீங்களா? அது என்ன பிளான்ஸ் ஆக்சுவலாக? நாங்கள் வந்து 1000 crore எம்ஓயு சைன் பண்ணுறோம் ஐடி ப்ராஜெக்டாக, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் எங்களோட கரண்ட் பிளான். இப்போது எங்களோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 2006 இன்றைக்கு வரைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். 60,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், ஐடி துறையில் மட்டும் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து அனதர் ஒரு 7,000 to 9,000 people இன்க்ரீஸ் பண்ணோம். Thank you, thank you, thank you.